வணக்கம். நேஸ்டா ப்ரோ, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆப்புங்க. இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் பாக்கெட்டில் 100 ரூபா போனஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கிரிக்கெட், ஃபுட்பால் அண்ட் டென்னிஸ் இந்த மாதிரி கேம் பற்றி ஒரு 15 கொஸ்டின் உங்ககிட்ட கேட்பாங்க. அந்த 15 கொஸ்டின் நீங்கள் கரெக்டான பதில் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், 100 ரூபா மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேலே நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். எப்படி சம்பாதிக்கலாம் அப்படி தான் நான் டவுட்டு. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நேஸ்டா ப்ரோக்காரங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். மேலும் விவரங்கள் இன்னும் அதிகமாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நேஸ்டா ப்ரோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிடும். சம்பாதிச்சிட்டே இருங்க. பின்ன என்ன சார் சொல்லுங்கள் சார், என்ன எடுக்கணுமா சார்? 36 சைஸ் பேண்ட். எந்த ப்ராண்டில் பார்க்குறேன்? ஏதாவது காட்டனா இல்லை ஜீன்ஸ் வேணுமா சார்? காட்டன். காட்டனில் வேணுமா? குளிச்சுட்டு வந்தீங்களா சார்? குளிச்சுட்டு வந்தோம் சார். குளிக்காமல் யாராச்சும் வருவாங்களா? இல்லை குளிச்சு வந்தீங்களான்னு கேட்க, அதுக்கே அவ்வளோ சீரியஸ் ஆகிட்டு இருக்கீங்க சும்மா. ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, என்ன என்ன வேணும்? கிளாஸ். கிளாஸ் போட்டேன் கேளுங்க. கிளாஸ் தானுங்களா? ஓகே ஓகே. ஃபேஸ் என்ன சென்டிமீட்டர் இருக்கு? ஃபேஸ் என்ன சென்டிமீட்டர்? ஃபேஸுக்கு என்ன ப்ரோ சென்டிமீட்டர்? இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜான் சென்டிமீட்டர் இருக்கும் ப்ரோ. கண்ணாடி விற்கிறீங்களா? நீங்கள் பேண்ட் எடுத்து விற்கிறீங்க? இல்லை இல்லை கண்ணாடி ப்ரோ. இல்லை விக்கு விற்றுட்ருக்கோம். விக் என்ன பேச்சு பேசுகிறீங்க? சரி சொல்லுங்க. புரியல. ஷர்ட் பாருங்க. ஷர்ட்டுங்களா இருக்கும் பாருங்களேன். என்ன சைஸ்? என்ன சைஸ்? மீடியம். மீடியம் சைஸ் உள்ளே இருக்குது பாருங்க. ஹாஃப் ஹேண்ட்ஸா ஃபுல் ஹேண்ட்ஸா? ஹாஃப் ஹேண்ட்ஸா. ஹாஃப் ஹேண்ட்ஸா. பாருங்க பாருங்க. புரியல. நான் வாங்கி கொடுக்கணுங்கிறீங்களா? நான் வந்து அங்கே எடுத்து கொடுக்கணுங்கிறீங்களா? பைக்கில் போகிறதுங்களா? என்ன ஸ்போர்ட் எட்லியா உங்களுக்கு? என்ன இந்த போகும் கண்ணாடி போடணும், நான் போடணும், நீ போட்டுனுங்கிற? புரியல. நான் தானே கேட்டேன். உங்கள் மூஞ்சி கஸ்டமராக இல்லை நீங்கள் கஸ்டமராக? இல்லை இல்லைங்க சார். உங்கள் ஃபேஸ் சென்டிமீட்டர் சைஸ் எவ்வளோ சார்? இப்போ என் சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர்னு வாங்கினேன். ஆமாம் சார். இப்போ புதுசாக போய் ஷூக்கு வாங்கும்போது ஷூ சென்டிமீட்டர் மாதிரி சட்டுக்கு வந்து மிடில் கிளாஸ் பார்ப்பாங்க. ஆமாம் சார். ஆமாம் சார். சார் உங்களுக்கு புரியுது, நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த சென்டிமீட்டர் சைஸ் என்ன ஓரம் பேசுனீங்க? என்ன ஓரம் பேசிட்டு இருக்கு? நான் ஓரம் பேசிட்டு இருக்க மாதிரி தான் உங்களுக்கு. ஆ சரி சரிங்க சார். இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன். சரிங்க சார். இந்த சைஸ் இது ஓகேவா உங்களுக்கு? இது பிடிச்சிருக்கா? ஆ ஹுசேன் தட்டி போட்டிருக்கீங்களா? செட்டி போட்டு சார். என்ன சார் கேள்வி கேட்குறீங்க? என்ன தப்பாக கேட்டேன் தலைவர்? என்ன ஓ யாயா லூஸ்ன்னு கேட்குறீங்க? தப்பாக கேட்டேன் நினச்சிட்டு இருக்கீங்க? நான் செட்டி போட்டு தட்டி போட்டேன். இல்லைக்கு இப்போ தட்டி போட்டிருக்கீங்க இல்லையா? நான் கேட்டேன் தப்பா? ஆ போட்டு அவ்வளோதான், போட்டிருக்கீங்க அவ்வளோதான். விட்டுருங்க. இப்போ தேவையானு கேட்டால் நீங்கள் தேவையில்லைன்னா நாரும் இல்லைங்களா? அதனால தான் சொன்னாங்க ஃபேண்ட். அதனால தாங்க போட்டால் நான் வாங்கிட்டு. ஆ சேன் இருங்க. ஏன் சார் கத்துறீங்க? தப்பாக கேட்ட மாதிரி பிபி பேஷண்ட் மாதிரி இருக்கீங்க நீங்கள். பாருங்கள் சார், 36 எங்கே இருக்கு வச்சுருக்கீங்க? இந்த 2 ரூபா சார். என்ன சார் என்ன கலர் சார் வேணும் சார்? பிளாக் கலர். பிளாக்கு இந்த கலர் எடுங்க. இது வேணுமா சார்? ட்ரையல் போட போறீங்க சார்? ஆமாம் ட்ரையல் போட போகிறோம். அப்போ ஒரு நிமிஷம் இருக்குங்க சார். ஹுசேன் ப்ரோ அது இல்லை, ஒரு நிமிஷம் இல்லைங்க சார். நான் கொடுக்குறேன் சார். கொடுக்குறேன் ஹுசேன் காட்டுங்க. அப்புறம் நீருங்க ஆ. ஒன்றும் இல்லை, ஒன்று இல்லை, அழுத்தி நீங்கள் போட்டு பாருங்க. அதெல்லாம் இருங்க. புது ஸ்பெஷல். நீங்க கண்ணாடி வாங்குறதா இருந்தாலும் சரி, டிரெஸ் வாங்குறதா சரி, உங்க சைஸ் ஃபிட்டிங்கான மூஞ்சியும் சரி, ஹார்ம்ஸ் எல்லாமே ஃபிட் ஆயிடும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்ப சரி, இப்ப இந்த கண்ணாடி வேணுமா வேணாமா? ஆஃபீஸ் பிளாக் ஓகேங்களா? இது என்ன நல்லா வேற இந்த வரங்க தெரியல. ஆ சொல்லுங்க
இல்லை எதுக்கு வராங்களேன்னு கேட்டேன். தப்பா இருக்கு இல்லை உங்களை இல்லைப்பா, நான் வந்து ஒர்க் டென்ஷனில் சொல்லியிருப்பேன்ப்பா, உங்களை போய் என்ன சொல்லுவேண்ணா? ஒர்க் டென்ஷன் பேசுறதுன்னு இருக்குண்ணா, ஒர்க் டென்ஷன் டென்ஷன்லாம் நல்லா பேசுறது இருக்குல்ல, பேசுறது நல்லா இருக்கா? அப்போ நான் மயிர் சொன்னால் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கான்னு கேட்குறேன், அதான் நல்லா இருக்கான்னு கேட்குறேன். ஆமாம் ஒர்க் பண்ணுறவன் தான் சார். இப்போ என்னாச்சு? சரி வாங்க. இல்லை இப்போ ஏன் தவறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு? ஆ ஷர்ட் தானே, யாருக்கு? எனக்கு தான். உங்களுக்கு அங்கே வாங்க. எப்படியாங்க பிடிச்சி இருக்கீங்க? சரி ஒரு நிமிஷம் அங்கே போங்களேன். சாரி சாரி வாங்க. இது வந்து மீடியம் சைஸ் உள்ள பொம்மை சார். இது அது இதுக்கு போட்டால் ஃபிட் ஆயிடுச்சு, நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். இல்லை ஃபிட்டிங் ரூம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். யார் சொன்ன ஃபிட்டிங் ரூம் இருக்குது? இல்லை இல்லை க்ளோஸ் தாங்க இருக்கும், நான் ஓப்பன் பண்ணி நாங்கள் உள்ளே போய் போட்டுருவோம். இல்லை போட முடியாது, அக்கில் இருக்க. இப்போ என்ன என்ன சென்டிவேஷன் யூஸ் பண்ணீங்களா? இல்லை பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணுறதுல அப்போ கொடுக்க மாட்டோம், ஏன்னா நிறைய பேர் வந்து ஆக்ஸு அப்புறம் எது ஷர்ட் வெட் அப்படி சொல்லிட்டு ஆக்ஸ் எல்லாம் போட்டு சென்ட் போட்டு வரானுங்க, ட்ரையல் சொல்லிட்டு போடுறாங்க. பாருங்க அக்கில் எவ்வளோ இவ்வளோ கிட்டத்தட்ட 4 ட்ரெஸ் போட்டுப்பானுங்க சார். போடணும் பொம்மைக்கு போட்டு காட்டுறீங்க, பொம்மைக்கு போட்டு காட்டு. உன் ஃபேஸுக்கு இந்த ஃபேஸ் ஒரே சைஸ் ப்ரோ. இதே மாதிரி நான் 10-15 பொம்மைங்க இருக்குது. சரி 6 சென்டிமீட்டர் ஃபேஸஸ், சில பேர் ஆனகொண்டா ஃபேஸ் இருக்கும், பெருசாக இருக்கும். சில பேருக்கு வந்து சாரப்பாம் மூஞ்சி. உங்களது வந்து இப்படி நாகப்பாம் மூஞ்சிங்களா? நான் அப்படி சொல்லுவேன், அது என்ன சார் அப்படிலாம் பேசுறீங்க சார்? நீங்க சொல்றது அப்படிதானே இருக்கு, தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. கடை வாங்க வந்தீங்களா? ஒரு ஒரு கடை வாங்க எவ்வளோ பேர்? நீங்க வந்து வந்த கஸ்டமர் வந்து வைக்கணும். கிடையாது பொம்மை சைஸ் போட்டால் நான் எப்படிங்க இது பண்ணுறது சார்? கேரளாலலாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொம்மைங்கெல்லாம் மேனேஜருங்க சார். மேனேஜர் பற்றி பேசிட்டு இருக்கேன், அறிவு மாதிரி இருக்க பேசிட்டு இருக்கேன். என்ன இது பேசிட்டு இருக்காரு? எப்பா அடிக்கிறாருப்பா, நீ ரொம்ப ஓவர் அடிக்கிறாருப்பா. இவரு என்ன பேச்சு பேசுறீங்க பாத்துட்டு இருக்கேன், சும்மா பேசாத புரியுதா? கைய கைய வச்சு கண்ணாடி பாக்கணும், கண்ணாடி அது மட்டும் கேளுங்க. அது விட்டு சரிங்க சரிங்க. பொம்மை பொம்மை எல்லாம் வாங்க வரல, கண்ணாடி. என்ன கண்ணாடி சொல்ல பாப்போம். இந்த பொம்மை எப்படின்னா இது வந்து ஃபிட்னஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. கேட்டகரி மீடியம் சைஸ், லார்ஜ், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல். இது வந்து மீடியம் சைஸ் பொம்மை. இது போட்டது ஃபிட் ஆயிடுச்சு, நீங்க எடுத்துட்டு போயிடலாம். இருக்க சாவு இல்ல, போய் சாவுங்க. பின்ன என்ன என்ன ப்ரோ? என்ன ப்ரோ கண்ணாடியா வேணா ப்ரோ? ஏய் இரு 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 ப்ரோ, நீங்க
போடுற மயிர் ஓத்தன கீரிப்பிடி தலை எங்க வாயன் கூடுங்க போயிடுறேன்